மம்முட்டியோட அடுத்த படத்துக்கான டைட்டில் பிரம்மாயுகம். இந்த படத்துக்கான டைட்டில் லுக்கையும் ரிலீஸ் ஆகியிருக்கேன். பூதகலம் எடுத்த ராகுல் சதாசிவன் டைரக்ஷன்ல மம்முட்டி, சித்தார்த் பாரதா, அர்ஜுன் அசோக் நடிக்கிறாங்க. அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஸ்ரீ விக்ரம் பிரபு, விதார்த், சர்தா ஸ்ரீநாத் நடிக்கிற இருக்கப்பட்ட மூவிக்கான ஸ்டில்ஸ் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கேன். இந்த படத்துக்கான ட்ரெய்லர் சீக்கிரமே வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கேன். ரவி தேஜாவோட டைகர் நாகேஸ்வர ராவோ இன்வேஷன் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு, இன்வேஷன்னா டீசர் தான். அவங்க டீசருக்கு புது பேர் வச்சிருக்காங்க. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. அக்டோபர் 20 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கேம் சேஞ்சருக்கான ஷூட்டிங் இப்போ கரண்டா ஹைதராபாத்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரமா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 to 5 days அங்க ஷூட்டிங் நடக்கும். ராம் சரண், எஸ் ஜே சூர்யா, ஜெயராம், சுனில்னு ஏகப்பட்ட கேஸ்ட் இந்த ஷெட்யூல இருக்காங்க. ஆர்யா, கௌதம் கார்த்திகோட மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கான ஷூட்டிங் August 21 ஸ்டார்ட் ஆக போகுது. ஷூட்டிங் சென்னையில தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேற லொகேஷனுக்கு மாறுவாங்க. எஃப்ஐஆர் எடுத்த மனு ஆனந்த் டைரக்ஷன்ல ஆர்யா, கௌதம் கார்த்திக், அனகா, சரத்குமார், மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க. திபின் இன்னும் தமஸ் மியூசிக் பண்றாரு. சலார் Part 1 September 28 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ஒர்க்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, இந்த வருஷத்தோட கடைசியில சலார் Part 2க்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா இப்படி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஜவான் படத்தோட தமிழ்நாடு, கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவங்க டைரக்டர் ரிலீஸ் பண்ணல, ரெட் ஜெயண்ட் மூலமா தான் ரிலீஸ் பண்றாங்க. கேப்டன் மில்லர் மூவில சிவராஜ்குமார், தனுஷ்க்கு அண்ணனா நடிக்க போறதா இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விகடன் ஆர்டிகல்ல தான் இதை போட்டிருக்காங்க. சிவராஜ்குமாரோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். இவர் தான் படத்துல மெயின் வில்லன் அதுல போட்டிருக்கு. கூடவே இந்த படம் December 15 ரிலீஸ் ஆக போறதா போட்டிருக்கு. ஆக்டர் பரத் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, செல்வராகவன் டைரக்ஷன்ல அஜித், தனுஷ், பரத் இவங்க மூணு பேர் சேர்ந்து செல்வராகவன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. ஆனா அந்த படம் நடக்கல. இப்ப அதே கதையை தான் D50 எடுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு பரத் சொல்லிருக்காரு. இப்ப பரத் சொல்றத பார்த்தா செல்வராகவனோட கதையை தான் தனுஷ் படம் பண்றாரு போல. ரஜினிகாந்தோட தலைவர் 170 மூவில சர்வானந்த் நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூவில நானி நடிக்க போறதா இருந்துச்சு. அந்த ரோல்ல தான் சர்வானந்த் நடிக்க போறதா இப்ப சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நேத்துக்கு வீடியோலனா ஜெயிலரோட கலெக்ஷன் 400 crore கிராஸ் ஆயிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப சன் பிக்சர்ஸ் அபிஷியலா ஜெயிலர் படம் ஃபர்ஸ்ட் வீக்ல 375 crore கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க விட்ட அந்த போஸ்டர்ல டென்டேட்டிவ் ஸ்டில் அப்டேட்டிங் போட்டிருக்கு. அதாவது இது தற்காலிகமான கலெக்ஷன் தான், கலெக்ஷன் இன்னும் ஆடாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு 2 doubt இருக்கு. ஒன்னு, நேத்துக்கு நான் 400 crore சொன்னேன், ஆனா இவங்க 375 crore சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, டென்டேட்டிவ் ஸ்டில் அப்டேட்டிங் போட்டிருக்கு. இது இந்த வாரத்துக்கான தற்காலிக கலெக்ஷன் இன்னும் ஆடாக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படத்துக்கான டோட்டல் கலெக்ஷன் இன்னும் ஆடாக்குன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்றேன். சிவராஜ்குமாரோட கோஸ்ட் படம் October 19 ரிலீஸ்னு அஃபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சோ இப்ப October 19, 20 ரிலீஸ்னு பார்த்தா October 19 லியோ, அதே October 19 தெலுங்குல பகவந்த் கேசரி, கன்னடத்துல கோஸ்ட் ரிலீஸ் ஆகும். October 20 டைகர் நாகேஸ்வர ராவோ ரிலீஸ் ஆகும். லியோ படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கின அகின்சா என்டர்டைன்மெண்ட் லியோட அப்டேட் இந்த மாசம் ஒன்னு வரப்போதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன அப்டேட்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ ஹரோல்டு தாஸ் கிளிம்ஸ்ல ஒரு கேரக்டரோட பேச மறைச்சு காமிச்சிருக்காங்க. அது மிஷ்கின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஒரு சிலர் மிஷ்கின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் தளபதினு சொல்றாங்க. அது யாருன்னு கரெக்டா தெரியல. ஆனா எனக்கு தோணுறது பாத்தீங்கன்னா, அது ஒண்ணு தளபதியா இருக்கணும், இல்லன்னா அர்ஜுன கூட அப்படி காமிச்சிருக்கலாம். லியோ படம் நார்த் இந்தியால எவ்வளவு கலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பெரிய அளவுல கலெக்ஷன் வரும். இப்போதைக்கு 2.0 படம் தான் நார்த் இந்தியால அதிகமா கலெக்ஷன் பண்ண தமிழ் படம். அந்த ரெக்கார்டை இதை பிரேக் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சஞ்சய் தத்தும் படத்துக்குள்ள இருக்காரு, அது அங்க ஒரு அட்வான்டேஜ் தான். கங்குவா ப்ரீ பிசினஸ் எவ்வளோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் இன்னும் வரல, அப்ராக்சிமேட்டா இதுக்கு சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்தது கண்டிப்பா நான் சொல்றேன். Jailer 2 வருமா, Jailer 2.0 கலெக்ஷன் பீட் பண்ணுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. Jailer 2 எடுக்க ஐடியா இருக்குன்னு நெல்சன் இப்போ ரீசெண்டா சொல்லிருக்காரு. சோ மேபி ஃபியூச்சர்ல Jailer 2 வரலாம். 2.0 கலெக்ஷன் இது பீட் பண்ண வாய்ப்பு கம்மி தான், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ரோலக்ஸோட ஸ்டாண்டர்ட் லோன் படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட கெஸ் படி கண்டிப்பா இந்த படம் ஸ்டார்ட் ஆக ஒரு 3 வருஷமா தான் ஆகும். ஏன்னா லோகேஷ் இதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய படங்கள் நிறைய இருக்கு. ஐலாண்ட் படம் என்னாச்சு வருமா, லியோ நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐலாண்ட் படம் தீபாவளிக்கு வரதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஐலாண்ட் படத்துக்கான டீசர் அப்டேட் சீக்கிரமே வரப்போறதா சொல்லிருக்காங்க. அப்படி டீசர் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு வரும், இல்லன்னா மோஸ்ட்லி தள்ளி போயிடும். லியோ அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு நேத்தே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். வாரிசு OST ரிலீஸ் ஆகும்னு தமன் சொன்னாரு. OST-னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. OST-னா ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக், அதாவது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு. குட் நைட் போர் தொழில் படம் எடுத்த டைரக்டர்ஸோட அடுத்த படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அடுத்த படம் கமிட் ஆகல, அடுத்த படத்துக்கான கதை இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு, இனிமே தான் அடுத்த படம் கமிட் பண்ணுவாங்க. புஷ்பா படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் 350 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு.
மார்வல் மூவிஸோட அப்டேட் பத்தி தனி வீடியோ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனி வீடியோ போடுற அளவுக்கு இப்போதைக்கு அப்டேட் எதுவும் பெருசா இல்ல, வரும்போது கண்டிப்பா நான் போடுறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.